ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோடு வந்து மகாஸ்வாமிகளை வணங்கினார். பெரியவா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதே அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. எல்லா குறைகளும் போய் நிம்மதியாக வாழறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்னார். அவ சொன்னதை கேட்ட மகா பெரியவா சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்தார். உங்காத்தில் தினமும் விடிகாலம்புற வாசலில் தனி தெளித்து கோலம் போடுற வழக்கம் உண்டான்னு கேட்டார். நாம் எவ்வளவு பெரிய பணக்காரா, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணு, ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுன்னு பெரிய அளவில் ஏதாவது சொல்லுவார்னு எதிர்பார்த்தா, பெரியவா இப்படி சொல்லுவார்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. தன்னைத்தானே சமாதானம் பண்ணிட்டு தினமும் தண்ணி தெளித்து கோலம் எல்லாம் போடுறா பெரியவா அப்படின்னார். ஆச்சாரியா அதோட விடுற மாதிரி இல்லை, யார் செய்வான்னு கேட்டார். இது கூட தெரியலையாங்கிற துணியில் அதுக்கெல்லாம் வேலைக்காரி வச்சுருக்கோம் பெரியவா, கரெக்டாக வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா. மகாஸ்வாமிகள் பொறுமை இழக்கலை. புன்முறுவலோடு, ஓ அப்படியா, பூமி பூஜை செஞ்ச புண்ணியம் வேலைக்காரிக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், அடுத்த நொடி குடும்பமே சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்தது. தன்னோட தப்பை உணர்ந்தது. தாய்க்குலம் குழந்தைகளை 10 மாதம்தான் சுமக்கிறது, ஆனால் பூமி தாய் கொஞ்சம் கூட செலிச்சிக்காம எல்லாரையும் எல்லா நேரத்துலேயும் தாங்கின்னு இருக்கா. விடிகாலம்பரை வாச தெளித்து கோலம் போடுறதுங்கிறது பூமி பூஜை, பூமாதேவிக்கு காட்டுற நன்றி. அதனால் நாம் நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா பூமி பூஜையை தினமும் நாம்ளே பண்ணணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். மறக்காமல் தினமும் வீட்டு வாசலில் வீட்டு பெண்கள் தண்ணி தெளித்து கோலம் போடுற வழக்கத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ நிச்சயம் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாகும். எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு பின்னாடியும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். நாம் அதை பின்பற்றினா நம்ம சந்ததிகள் நம்மளை பார்த்து செய்ய ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னார். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.